ஒரு லெஜெண்டரியான ஒரு ஈவெண்ட் இருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக க்ளூவால்ஸ் வாங்கலாம், பயங்கரமான கன்ஸ்கின்ஸ் வாங்கலாம், பயங்கரமான பண்டில்ஸ் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வாங்க முடியாது கேமில். அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ அதை இப்போ திரும்ப வரபோது, ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கேஸ். வெல்கம் பேக் டு டிஜிபி. என்ன உங்க டிஜிபி வுல்ஃப் திரும்ப இன்னொரு சூப்பரான மானங்கட்ட மண்டியில் ஒரு நல்ல வீடியோவில் வந்திருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் போடுங்க, நீங்க நம்ம சேனலுக்கு சொந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் ஆல் கொடுத்து விடுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக மார்னிங் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ முடிஞ்சளவு அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இன்னைக்கு காலையில் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு, என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் பேட்டில் அப்படிங்கிற ஒரு பழைய ஐக்கானிக்கான ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப வரப்போகுது. பட் சரி ஓகே, இது 100% கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம பாய்ஸ்ட்டு சொல்லிக்கலாம், இப்போ சொல்லி வரலாம் அப்புறம் நம்ம மேலே காண்டாவானுட்டு நான் சொல்லாமே என்ன. பட் இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ டவக் அப்படின்னு நம்மளுக்கு வரப்போகிறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தது 16th June to 29th June அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, நாகாலாண்டு, வெஸ்ட் அப்படி அப்படி இப்படின்னு போட்டுருப்பாங்க, ராஜஸ்தான் அப்படி இப்படின்ட்டு. ஸோ இது ஒன்றும் கிடையாது கைஸ். ஸோ ரீஜினல் பேட்டில் திரும்ப வரப்போது, பட் ரீஜினல் பேட்டிலாகவே வரப்போது கிடையாது, அது ஒரு வேறு பேரில் வரப்போகுது. என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வார்ஸ் அப்படின்னு ஒரு பேரில் அந்த ஈவெண்ட் வரப்போகுது. ஸோ ரீஜினல் பேட்டிலை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ அதில் எந்தெந்த ரிவார்ட்ஸ் இந்த டைம் ஃப்ரீயாக வரப்போகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ரீஜினல் பேட்டிலுங்கிறது ஒன்றும் கிடையாது, நீங்கள் போயிட்டு உங்கள் கண்ட்ரி முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா மூணு கண்ட்ரி ஒட்டுக்காக இது பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து வெறும் ஸ்டேட் மட்டும் சூஸ் பண்ண போதும், முதல்ல உங்கள் கண்ட்ரி சூஸ் பண்ணிட்டு அவர் ஸ்டேட் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதில் ஸோ உங்கள் ஸ்டேட்டில் நீங்கள் டாப் 1% வந்தோ இல்லை டாப் 10 players வந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ரிவார்ட்ஸ் இருக்கும் கைஸ். ஸோ எந்த மாதிரி ரிவார்ட்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்குபேட்டரோட ஃபஸ்ட்டு அந்த இன்குபேட்டரோட டைனோ பண்டில்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது என்னது ஏகே. ஸோ அந்த இல்லை இன்குபேட்டர் ஏகே அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏகப்பட்டது கொடுப்பாங்க. இந்த டைம் என்னடா வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டைனோ பண்டில் பார்த்தீங்கன்னா 100% வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் கைஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலர் டிஷர்ட், இந்தியன் ஃப்ளாக் போட்டு ஸ்டேட் வார்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் அப்படின்னு போட்ட மாதிரி ஒரு டிஷர்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் கொடுக்க போகிறார்கள் உங்கள் எல்லாத்துக்குமே. ஸோ எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா பயங்கரமான ரிவார்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து அந்த ஈவெண்ட் வந்தோடனே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். அண்ட் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ஒரு டைமண்ட் கூட செலவு பண்ண தேவையே இல்லை. அண்ட் நார்மலாக நீங்கள் டாப் 1% நீங்கள் வரல அப்படிங்கிற பட்சத்துலையும் நீங்கள் சும்மா ஏதாச்சும் அந்த ஈவெண்ட் இந்த ஈவெண்ட் அதாவது நீங்கள் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ 100 points 200 points. ஸோ அந்த நீங்கள் 200 points ரீச் பண்ணாலும் மேக்ஸிமம் ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் க்ளூ வால் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2-3 ரூம் கார்டு, நேம் சேஞ்ச் கார்டு, நேம் சேஞ்ச் கார்டெலாம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ அதுவும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட பயங்கரமான ரிவார்ட்ஸ் எல்லாம் இந்த ஈவெண்ட்டில் வரும். ஸோ இந்த ஈவெண்ட் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இது வரது பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபார்ம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 16th. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா வந்துவிடும். ஸோ இது ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் தான். ஸோ ஜாலியாக நீங்கள் போயிட்டு அதில் விளாண்டு பங்கம் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாம், நாளைக்கு மார்னிங் இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பவர் எவ்ரிவன், லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் அண்ட்